శ్రీ భగవాను వాచ మయ్యా వేష్య మనోయేమా నిత్యయుక్తావుపాసతే శ్రద్ధయా పరయోపేత తేమే యుక్త తమామతః என்னிடத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி எப்பொழுதும் வழிபாடு செய்வதிலும் தியானம் செய்வதிலும் எந்த பக்த ஜனங்கள் சிறந்த ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக சகல ரூபத்துடன் கூடிய பரமேஸ்வரன் ஆன என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் யோகிகளுக்கெல்லாம் மேலானவர்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையின் 18 அத்தியாயத்தில் கூறுகிறார். இங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த இறைவனை பக்தியால் அடைவது எப்படி? விண்மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீதுழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய் என்று ஆழ்வார்கள் பாசுரங்களில் பாடியுள்ளார்கள். இத்தகைய பெருமை மிகு பரமாத்மாவை 9 வழிகளில் பக்தி செய்து பணியலாம். அவற்றுள் ஒன்றுதான் ஸ்மரணம். ஸ்மரணம் என்றால் அவன் நாமத்தையே பாவித்து ஜபம் செய்வது, தியானம் செய்வது, தவம் புரிவது போன்றவையாகும். ஸ்மரணம் என்ற பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து கரையேறியவர்கள் எத்தனையோ பேர். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் பிரகலாதனை போட்டான் இரண்யகசிபு. தீயின் நாக்கு என்னை ஸ்பரிசித்தாலும் உன் நாமத்தை ஸ்மரிக்காமல் இருக்க மாட்டேன் என்று துன்பத்திலும் நாராயணா நாராயணா என கூறிய பிரகலாதனை காப்பாற்றி கரை சேர்த்தவர் அந்த கருணாமூர்த்தி. அக்னியில் பிறந்த யாகசேனியான திரௌபதியை கௌரவர்கள் அவமானப்படுத்த முனைந்த போது 2 கைகளையும் மேலே தூக்கி கொண்டு, கோவிந்தா, துவாரக நாயகனே, ஆபத்தாண்டவா, அநாதி ரட்சகா, என்னை காப்பாற்று என்று கதறிய போது ஓடோடி வந்து காப்பாற்றிய கருணை கடல் அல்லவா அவர்? கஜேந்திர யானையின் கால்களை முன்வினை பயனால் முதலை ஒன்று கவ்வி பிடிக்க, ஆதி மூலமே அபயம், கிருஷ்ணா கோவிந்தா அபயம் என்று பிளிரிய போது கருட வாகனத்தில் வந்து காப்பாற்றி மோட்சம் அளித்தவர் அந்த ஜனார்தனன். சதா சர்வ காலமும் நாமஸ்மரணம் செய்து நாராயணன் மீது பக்தி செய்தவர் நாரதர். இப்படி நாம ஜபம், அதாவது ஸ்மரணத்தின் மூலம் இறைவனின் அருளை பெற்றவர்கள் எத்தனை எத்தனையோ பேர். துருவன் என்ற 4 வயது மட்டுமே நிரம்பிய சிறுவன் எப்படி ஸ்மரணம் என்ற பக்தி மார்க்கத்தில் சென்று பரந்தாமனை பார்த்தான் என்று இனி பார்க்கலாமா? 18 மகா புராணங்களில் பராசர முனிவரால் எழுதப்பட்ட விஷ்ணு புராணம் மிக முக்கியமான ஒன்று. இந்த விஷ்ணு புராணத்தில் தான் துருவனை பற்றிய கதை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மாவின் உடலில் இருந்து மனு தோன்றினார். மனுவிற்கு 2 மகன்கள், பிரியவிரதா மற்றும் உத்தனபாதன். உத்தனபாதாவிற்கு 2 மனைவிகள், சுனீதி மற்றும் சுருஷி. சுனீதியின் மகன் தான் துருவன். சுருஷிக்கும் ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் உத்தமன். உத்தனபாதன் தன் இளைய மனைவி சுருஷி மிக அழகாக இருந்ததால் அவளிடமே மிக பிரியமாக இருந்தான். ஒரு நாள் துருவன் தன் தந்தையை பார்க்க வந்தான். அப்போது உத்தமன் தன் தந்தையின் மடிமேல் உட்கார்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். துருவனும் சிறுவன் அல்லவா, தானும் தன் தந்தையின் மடியில் அமர்ந்து மகிழ வேண்டும் என்று தன் தந்தையின் மடியில் ஏறி அமர்கிறான். சுருஷிக்கு அது பிடிக்கவில்லை. வலுக்கட்டாயமாக துருவனை பிடித்து கீழே இறக்கி விடுகிறாள். துருவா, இனி ஒருபோதும் இந்த அரண்மனை பக்கம் வர வேண்டாம். உன் தந்தையின் மடியில் அமர வேண்டுமெனில் நீ மறுஜென்மம் எடுத்து என் வயிற்றில் பிறந்தால் ஒழிய அது நடக்காது என மிக அகங்காரமாக கூறுகிறாள். துடித்து போன துருவன் அழுதுகொண்டே தன் அன்னையை தேடிச் செல்கிறான். மகனின் அழுகுரல் கேட்டு சுனீதியும் வெளியே வருகிறாள். தன் மகனை கட்டி அணைத்து அவனை ஆசுவாசப்படுத்தி என்ன நடந்தது என்று வினவுகிறாள். நடந்ததையெல்லாம் கூறி அழுது புலம்புகிறான் துருவன்.
மகனே, கவலைப்படாதே, அந்த பரந்தாமனை வேண்டினால் மட்டுமே நீ நினைத்ததை அடைய முடியும் என்று கூறுகிறாள். அதை கேட்டு வியப்படைந்த துருவன் தாயிடம் மிகவும் கெஞ்சி காட்டிற்கு சென்று தவம் செய்ய போவதாக மர உரி தரித்து கொண்டு தன் தாயை வணங்கிவிட்டு காட்டிற்கு புறப்பட்டு விட்டான். 4 வயது மட்டுமே நிரம்பிய இளம் குருத்து காட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது நாராயண நாராயண என்று குரல் கேட்கிறது. ஆம், நாரதர்தான் துருவன் முன் தோன்றினார். இளம் பிள்ளாய், ஏன் நீ தனியாக காட்டினோள் வந்தாய்? இந்த காட்டில் கொடிய விலங்குகள் உள்ளன, என்னோடு வா, நான் உன்னை உன் பெற்றவர்களோடு சேர்க்கிறேன் என்று கூறுகிறார். துருவன் நாரதரை வணங்கிவிட்டு, மகாத்மா, நான் என் தந்தையின் அன்பை பெறுவதற்காக நாராயணனை நோக்கி தவம் செய்ய போகிறேன் என்று கூறினான். அன்பு சிறுவனே, தவம் செய்வது என்பது பெரியவர்களுக்கே கடினமான ஒன்று. சிறுவனான நீ பல துயர்களை சந்திக்க நேரிடும் என்று கூறுகிறார் நாரதர். மகரிஷி, தன்னை நம்புபவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் இறைவன் காப்பார் என்று என் தாய் கூறியுள்ளார். எனவே எனக்கு காட்டில் வசிக்க பயமே இல்லை என்று கூறுகிறான். மேலும், மகானே, தந்தை என் தாயை மிகவும் புறக்கணிக்கிறார். நானும் என் தாயும் என் தந்தையின் அன்பை பூரணமாக பெறவே தவம் செய்ய போகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறினான். நாரதர் துருவனின் நோக்கத்தை அறிந்து மகிழ்ந்து நலமுடன் நீடூழி வாழ்க என வாழ்த்தினார். துருவா, உன் தவத்தை நாராயணன் ஏற்றுக்கொள்வார். சற்று தூரத்தில் உள்ள புண்ணிய நதியான யமுனை நதிக்கரையில் மதுவனம் என்ற இடம் தவம் புரிய ஏற்ற இடமாகும். அந்த நதியில் நீராடிவிட்டு உன் தவத்தை தொடங்கு என கூறிய நாரதர் துருவனின் காதுகளில் தவம் செய்வதற்கான மந்திரத்தை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று கூறுகிறார். மதுவனத்தில் துருவன் தன் தவத்தை தொடங்கினான். ஊன் உறக்கம் மறந்து நாள் முழுவதும் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். முதல் மாதம் 3 நாட்களுக்கு 1 முறை பழத்தை மட்டுமே உண்டு வந்தான். 2ஆம் மாதம் 6 நாட்களுக்கு 1 முறை ஒரு சில இலைகளை மட்டுமே உண்டு வந்தான். 3ஆம் மாதம் 9 நாட்களுக்கு 1 முறை சிறிதளவு தண்ணீர் மட்டுமே அருந்தினான். 4ஆம் மாதம் 12 நாட்களுக்கு 1 முறை சிறிதளவு காற்றை மட்டுமே விழுங்கினான். 5ஆம் மாதத்தில் அனைத்தையும் நிறுத்திவிட்டு ஒற்றை காலில் நின்று கொண்டு தவத்தை மேற்கொண்டான். எத்தனையோ தடைகள் வந்தாலும் அவன் மனம் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே இருந்தார். அந்த சிறு பாலகனின் கடும் தவம் 3 உலகத்தையும் அசைக்கத் தொடங்கியது. தேவலோகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் துருவனின் உக்கரமான தவத்தால் ஏற்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்தனர். அவர்கள் அனைவரும் வைகுண்டம் சென்று நாராயணனிடம் முறையிட்டனர். ஆம், துருவன் தவத்தின் உச்சத்தை அடைந்து விட்டான். நான் அவனுக்கு காட்சியளிக்கும் தருணம் வந்துவிட்டது என்று கூறிவிட்டு தனது கருட வாகனத்தில் காற்றை விட வேகமாக புறப்பட்டு சென்றார் விஷ்ணு பகவான். துருவனின் முன் தோன்றிய நாராயணன், எனதருமை துருவனே, உன் கடுமையான தவத்தை நான் மெச்சுகிறேன். கண்ணை திறந்து பார், நீ விரும்பும் வரத்தை அளிக்கிறேன் என்றார். இறைவா, என்னை மன்னியுங்கள். கடந்த 5 மாதங்களாக இதுபோல் பல குரல்கள் என் மனதில் ஒலித்தன. அது உண்மை என எண்ணி கண்ணை திறந்து பார்த்து விடுவேன். ஆனால் தங்களின் திருவுருவம் தெரிவதே இல்லை. பின்னர்தான் தெரிந்து கொண்டேன், அது என் மனதின் ஏக்கம்தான் என்று. நீங்கள் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் என்று என் தாய் கூறியுள்ளார். எனவே நீங்கள் என் மனக்கண்ணில் காட்சி தாருங்கள். அப்போதுதான் நான் கண்ணை திறந்து பார்ப்பேன் என்றான். புன்னகைத்தபடியே நாராயணன் துருவனின் அகத்திலும் காட்சியளித்தார். அவரை சுற்றிலும் சுடர் ஒளி தெரிந்தது. துருவன் கண் திறந்து பார்த்தான். அகக்கண்ணில் காட்சியளித்தபடியே நாராயணன் கண்ணெதிரே காட்சியளித்துக் கொண்டிருந்தார். துருவன் மகாவிஷ்ணுவின் பாதம் பணிந்தான். ஆனால் என்ன பேசுவதென்றே புரியாமல் திகைத்து நின்றான். மகாவிஷ்ணு தன் சங்கு தாங்கிய கையால் தொட்டு ஆசீர்வதிக்க துருவனிடமிருந்து வார்த்தைகள் கொட்டத் தொடங்கின. ஓ மாதவா, முகுந்தா, கோவிந்தா, மதுசூதனா,
நாராயணா, சின்னஞ்சிறுவனான என்னால் உங்கள் மகிமையை எப்படி கூற முடியும்? என்னால் முடியவில்லையே என்று வருந்தினான். குழந்தாய், உன் தந்தை உட்பட இனி அனைவரும் உன்னை நேசிப்பார்கள். உடனே நீ உன் நாட்டிற்கு திரும்பிச் செல். வருங்காலத்தில் நீ மிகப்பெரும் அரசனாகி மக்களுக்கு மிகச்சிறந்த ஆட்சியை செய்வாய். உன் புகழ் இந்த பூமி உள்ளளவு நிலைத்து நிற்கும். உன் காலத்திற்கு பிறகு நீ உன் பெயரிலேயே வானில் ஒளிவீசும் நட்சத்திரமாக ஒளிர்வாய். அனைத்து கிரகங்களும் சப்த ரிஷிகளும் உன்னை சுற்றி வருவார்கள் என கூறிய நாராயணன் துருவனை ஆசிர்வதித்தார். துருவன் நாட்டின் எல்லையை தொடும்போதே அவனுக்காக அவன் தந்தை, தாய் மற்றும் சிற்றனையும் உத்தமனும் காத்து கொண்டிருந்தார்கள். உத்தனபாதன் தன் மகனை கண்ணீர் மல்க கட்டி அணைத்தான். பூமியில் சிறப்பாக நீண்ட காலம் ஆட்சி புரிந்த துருவன் அப்படியே விண்ணிற்கு பறந்து சென்று அங்கேயே ஒளிவீசும் நட்சத்திரமாக மாறி இன்றளவும் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறார். துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலமும் கிரகங்களும் இன்றும் துருவ நட்சத்திரத்தை சுற்றி வந்து கொண்டேதான் இருக்கின்றன. நம்பினார் கெடுவதில்லை 4 தீர்ப்பு. நல்லவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பரந்தாமனே காப்பு. நன்றி.